உல்லாச கானா சஞ்சல வேணா சந்தோஷமா கேளுங்க சிந்தை புண்ணியர் பாட்டை கேட்டு கைத்தாளம் போடுங்க உல்லாச கானா சஞ்சல வேணா சந்தோஷமா கேளுங்க சிந்தை புண்ணியர் பாட்டை கேட்டு கைத்தாளம் போடுங்க உல்லாச கானா. நான் தான் உங்கள் காதல் நிலா சிந்தை புண்ணியர் இப்போ கானானும் போது ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு இதில் மீடியாவில் கொடுத்துருக்குறேன், அதை திரும்ப சொல்லணுமா? அதான் அப்போது நான் சொன்ன மாதிரி அந்த நான் 72 73 பாடும்போது அப்போது இரு மாட்டாங்குப்பம் காளி சிந்தாதிரப்பட்டு ராஜபாய் புதுப்பட்டு தேவன் ஞானக்கண் சுப்ராலி இவங்க பாடிருந்தாங்க. அப்போ எனக்கு 13 வயசு இருக்கும். அதன் பிறகு என்னுடைய ஜதை நான் ஆயிரல் செல்வம் சிந்தாதிரிப்பேட்டு நாதன் சிந்தார்பேட்டு சூர்யா குட்சேரி குமார் பௌரஸ் பாண்டியன் மூணாவது வந்து பழனி உலகநாதன் அந்தோனி ரேவுரவி நித்யா. இப்போது பாடுறவங்களாம் என்னுடைய மகன்கள் வயசு எல்லாருமே. இப்போது கானா பாட்டு எந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அதிகமாக எந்த ஏரியாவில் பாடப்பட்டுச்சு? அதாவது கானானது வந்து நான் அடிக்கடி சொல்லிருத்தேன், இப்போது பரவலாக எல்லாமே பாட ஆரம்பித்தோம். அப்போது வந்து ஒரு இறந்துட்டா அந்த துக்கத்தை மறைக்கிறதுக்காக கானா பாட்டு உருவாச்சு. அப்படி எல்லாம் பாடுவோம் இந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கே வேணால் கச்சேரி வச்சா யார் வேணால் போய் பாடுவாங்க. இப்போ இருக்கிற கானாக்கும் மிடில் இருக்கிற கானாக்கும் உங்கள் டைமில் இந்த கானாக்கும் நீங்கள் கேட்ட கானாக்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு என்னென்ன மாறுதல்? அதாவது நீங்கள் கேட்பது எப்படின்னா, இப்போ பாடுறவங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க வயசு, நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் எதனா இப்போ என் பிள்ளை எனக்கு வளர்ந்துட்டு பிறகு நான் என்ன பண்ண முடியும்? அது வந்து மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். நான் எல்லாம் கறந்துட்டேன். ஏன்னா இப்போ பாடுறவங்கள்லாம் நான் தயார் பண்ண பிள்ளைங்க தான். அதில் நான் எந்த ஒரு இதுவும் சொன்னால் சிறு மன வருத்தம் ஏற்படும். அது மக்கள் ரசிகர் தான் சொல்லணும். நீங்கள் கேட்டு கானா கேட்டு வந்துருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்சது கானா? அப்போது வந்து எல்லாமே சூப்பராக இருக்கணும். அப்போது வந்து இவர் வேதநாயகம் பிள்ளை, அப்புறம் இவர் குணங்குடி மஸ்தான் இஸ்லாமிக் இந்த மாதிரி கானாவில் பாடுவாங்க. அது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து விடிய காலையில் 5 மணி வரைக்கும் பாடுவாங்க, 8 9 நம்மளுடைய கானா வந்த பிறகு கொஞ்சம் அதை குறைச்சிங்கன்னா ஒரு 1 மணி 2 மணி அப்படி முடிக்கிற மாதிரி இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி கானா வந்து முதல் இறந்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவா பாடணும். இப்போ வந்து எல்லா விஷயத்துக்கும் காதலேருந்து கிண்டல் பண்ணுறதுலேருந்து ஜாலியாக. ஆமாம், அது அதாவது எப்படி சொன்னால் அப்போ இறங்கள்னால் துக்கத்தை மறைக்கிறதுக்காக அப்போ கானா உருவாகி, இப்போ வந்து அந்த பாடலாம் சினிமாவில் போயிட்டு சினிமா மூலிமா இப்போ நாங்கள் வந்து 90 வந்து கானாவை கேசட் முதல் உருவாக்கி எங்கள் பாடல் வந்த பிறகு மக்கள்லாம் ரசிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கும் ஒரு இன்மை உண்டா? ஏன்னா எப்பவும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு பார் ஒரு டிவியில் கூட பார்த்தேன், ஒரு லேடி பாடுது ஒரு மான் நின்று ரசிக்குது, அந்த இசை இந்த வந்து ஒரு பெருமை இது, அது எல்லோருக்கும் ஈர்ப்புத்தன்மை. அப்படி கானாவே இன்றைக்கி சினிமாவில் போயிட்டு இன்றைக்கி எல்லாம் பாடும்போது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இன்றைக்கி ரொம்ப பேர் சினிமாவில் பாடுறாங்க, அதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு நமக்கு எதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்கலனா கூட மற்றவங்க கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் இப்போ நம்ம கிடைக்கல, இப்போ கிடைச்சிக்கு சந்தோஷப்படுறீங்க. நீங்கள் கிடைச்சிருந்தா அப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா? இல்லை, நான் ஆல்ரெடி வந்து 1900 2008 தேவண்ணை செய்யல மாமல்லன் பாடுகிறேன். நான் அந்த இந்த பாட வரும், அதாவது அவருடைய செய்யல கடவுள் இருக்காராம் கண்டவங்க சொன்னாங்க, உன் தாயை போல கடவுளைத்தான் யார் இங்கே கண்டாங்க, கடவுள் இருக்காராம் கண்டவங்க சொன்னாங்க, தாயை போல கடவுளைத்தான் யார் இங்கே கண்டாங்க, சாமிக்கெல்லாம் சாமி உங்க அம்மானா அந்த சாமிக்கே பெருமையப்பா, இந்த பூமிக்கும் பெருமையப்பா, உன் சோகம் எதுக்கப்பா தம்பி வாய் விட்டு சிரியம்பா. இது ஒன்று பாடுகிறேன், மொத்தம் 5 பாடி என்னோட நேரம் வரல, நான் என்ன பண்ண முடியும்? அதேமாதிரி கோபி பெரிய டைரக்டர் அவருக்கும் ஒன்று பாடினேன், அந்த பாடலும் பாடி வரல. அது இது வரும், ஒரு அடி ஒன்றா பாடி காட்டிடுறேன். ஆடுங்கப்பா ஆடுங்கப்பா காதல் அது ரொம்ப மோசம்,
ஆணும் பெண்ணும் சேர்ந்துக்கிட்டா பேயை போல நியாயம் பேசும். கொக்கு கொக்கு மனசு தானடா, கொத்தி விட நினைக்கும் தானடா. ஆயிரம் பேருக்கும் பொதுவுடா, ஆசையே காதலின் கதவுடா. அடுங்கப்பா அடுங்கப்பா, காதல் அது ரொம்ப மோசம். இதுவும் தேவானை செய்யல பாடின பாட்டு. மொத்தம் அஞ்சு படம். நான் மாமல்லன், கருவாப்பையா, பதிலடி, கோவலின் காதலி எல்லாம் பாடி வரல. அதுக்காக நான் ஃபீல் பண்ணலை. வந்தால் வரட்டும் அந்த மாதிரி நினைக்கிறது. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது படங்கள் வாய்ப்பு வந்தால் பண்ணுவீங்களா? கட்டாயம் பாடுவேன். நான் ஏன் நான் பாடுவேன் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அப்போ வந்து ஃபுட்பால் விளையாடுந்தால சின்னதுலேருந்து நல்ல ஃபுட்பால் விளையாடுவேன். அந்த ஸ்டெமினா இன்னமும் எனக்கு இருக்கிறதால கட்டாயம் ரெக்கார்டிங் பாடுவேன் நான். ஏன்னா என்னுடைய ஸ்டெமினா இது வரைக்கும் இதுவாக இப்போ கூட சொன்னார் விஆர் ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் சைடில் கண்ணாமூச்சின் ஒரு பாடலை பாடி இந்த ஒரு மாதம் தான் ஆகுது, அதெல்லாம் பாடுவேன் ரெக்கார்டிங். அப்படியே பாட முடியுமா? இப்போ பாடு அதே தானே. இப்போ பாடி ஒரு 20 நாள் ஒரு நான் 20 நாள் கிட்ட ஆகுது. அந்த பாடல் ஒன்றை பாடி காட்டுறேன். கண்ணாமூச்சி ஆட்டம் ஒன்று ஆடணும், ஏ அத்தை பொண்ணு கூட ஆடணும், குத்தி குத்தி தாம்பல நாடணும், உன் கூட நானும் கொஞ்சி கிள்ளி பேசணும், ஏ அத்தை பொண்ணு வாடி எனக்கு ஏத்த ஜோடி, மாமன் கண்ணத்தில் வந்து ஒரு முத்தம் ஒன்று தாடி, ஐபுரோ கண்ணு எனக்கு ஏத்த பொண்ணு, உன் கண்ணும் ஊட்டி பண்ணு வந்து என்ன வேணும் பண்ணு, கண்ணாமூச்சி ஆட்டம் ஒன்று ஆடணும், ஏ அத்தை பொண்ணு கூட ஆடணும். இப்போ லேட்டஸ்டாக பாடி ஒரு 20 நாள் ஆகுதுங்க. உங்களை தவிர்த்து வேறு எந்த கானா சங்கர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதாவது கானா சிங்கர்னாலுமே நான் வந்து யார் இனிமையாக பண்ணாலும் ரசிப்பேன். அவங்க தவறு பண்ணால் சொல்லி கொடுப்பேன், மற்றபடி அவங்க யார் பண்ணாலும் தட்டி கொடுப்பேன். எனக்கு பாடுற எல்லாருமே நான் வந்து யார் நல்லா பண்ணாலும் பொதுவாக பேர் சொல்லுவேன் இல்லை, யார் சாதாரணமாக யார் பண்ணாலும் நான் அவங்களுக்கு அதாவது என்ன சொல்லுவேன், உற்சாகம் கொடுத்து நீ மேற்கொண்டு வான்னு பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய இது வளர்ந்துட்டு நான் மேல வரும்போது எனக்கு அடுத்தது மற்றவங்களுக்கு வழி உண்டு, எனக்கு ஒரு பெரிய ஆசை. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போனாங்க, இப்போ பெரிய ஆளாக இருப்பாங்க, சினிமாலாம் பாடுவாங்க, அவங்கள பற்றி? அதாவது எப்படின்னா, எங்களோட இருந்து ரொம்ப பேர் இன்றைக்கி பெரிய எடுத்து வந்தாலும் அவங்க தான் என்ன சொல்லணும், நான் வந்து அவங்க, ஏன்னா அப்பாவை வந்து புள்ள தான் சொல்லணும், புள்ள நான் போய் பிள்ளைங்க சொல்ல முடியாது. நான் ஒரு வந்துட்ட பேர் அவங்க என்னை பற்றி சொன்னால் எனக்கு பெருமை, சொல்லாமல் போனாலும் அதுக்காக எனக்கு கவலை இல்லை, அது அவங்களுடையது. அப்போ இருக்க கணக்கு இப்போ இருக்க கணக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியுதா? அதாவது அப்போ பாடும்போது வந்து நான் சொல்வேன், அப்போது நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது 1 ஹவருக்கு 400 ரூபா அந்த மாதிரி 2 நாள் கால் ஷீட்டு, மியூசிக் டைரக்டர் தனி பணம் செலப்பஜானே, எங்களுக்கு ஒரு பாட்டுக்கு உள்ளன்ட்டு தேட்டருக்கு போயிடுவோம். 10 மணிக்கு ஸ்டார்ட் போனால் அண்ணன் 9 to அதான் 10 சார் நைட்டு 10 வரைக்கும் பாடிட்டு மறுநாள் வாய்ஸ் மியூசிங்கு கொஞ்சம் கட்டு இருமுனாவோட கட்டு தபலா கட்டு நோட்ஸ் இந்த மாதிரி இருந்து, இப்போது வந்து எல்லாம் மாதிரி யூடியூப் வந்து ஃபெசிலிட்டி மாறி போகிறதால யார் வேணால் பாடலாம். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா எஸ்பி கூட சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், அப்போல்லாம் பாடும்போது நாளைக்கு வா இனி வாங்குவாங்க, இப்போ வந்து பாடும்போது அது ஒரு பெருமைக்குரிய, யார் வேணால் பாடலாம் பாடகராக வரலான் போது சந்தோஷமான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு எப்படி சார் பாடல்கள் கானா பாடல மொத்த பாடல்கள் அப்போ உள்ளதுக்கும் முடியல இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் எப்படி தெரியுது? நான் அதான் சொல்லி நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு. இதை பற்றி நான் கமெண்ட் பண்ணால் எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம் இதுவாகும். அது மக்கள் ரசிகர்கிட்ட விட்டுட்டாங்க. ஒரு பாடல் இட்டாவது தான் ரசிகர்கள் இது யார் வரும். இப்போ நான் 23 ஆண்டுகாலம் கிட்டத்தட்ட இதில் பார்த்தா 47 ஆண்டுகாலம் பாடிக்கிறேன். கேசட்டில் பார்த்தா 30 வருடம் பாடினுக்கிறேன். இன்னமும் என்னை மக்கள் விரும்புகிறாங்கன்னா ரசிக்கிறேன். அது தான் என்ன வேணால் புண்ணியர் பாடுறது போதும் அப்படின்னா ஒத்திக்கிடும். அது வந்து ரசிகர்களுக்கும் மக்கள்கிட்ட தான் அந்த தீர்ப்பு சொல்லணும், நான் எதுவும் சொல்லக்கூடாது. கானா பாட்டுனா இது பேர் இல்லாமல் இருக்காது. தேவா சார் அவரு கூட உங்களுடைய விஷயங்கள் சொல்லுங்கள். அண்ணன் தேவன் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பார். அவர் பெருமைக்குரிய ஒரு சினிமாவில் அவர் சினிமாவில் இருந்தது பெருமை. அவர் இன்னி கூட என்னை பற்றி ஒரு பாட்டு பாடிக்கிறார், டம்மிட்ட பாசில் 5-10 கடன் பாடிட்டு மாட்டிக்கினா சென்ட்ரல் ஜெயில் 1 இயர் எனக்கு பாட்டில் வாஜியர் புண்ணியர்னு பாடிக்கிறாரு பாருங்கள், டம்மிட்ட பாஸ் படத்தில் பாடிக்கிறார். அதனால் அண்ணன் தேவானா இன்னி கூட போனால் கூட எனக்கு நல்ல அதே ஸ்ரீகாந்த் தேவா தம்பியும் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. நான் வந்து புண்ணியர் அண்ணன் குரலே வந்து ஒரு இனிமையான குரல், அவர் படத்தில் சான்ஸ் கொடுத்தும் வரலன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க.
தேவானனே உங்கள் குருன்னு சொல்லி லைனில் பாடுறாங்க. ஆமாம், டம்மி டப்பாஸில் பாருங்க. டம்மி டப்பாஸ்லேயே அந்த படம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடன் வரும்போது, அதில் வரும்போது ஒரு அடி பாடியிருப்பார். மாட்டிக்கன்னா சென்ட்ரல் ஜெயில் ஒன்னியர் எனக்கு பாட்டுல வாத்தியர் புண்ணியர்னு பாடியிருப்பார். ரொம்ப பெருமையான விஷயம் சார். இந்த மாதிரி நீங்கள் இப்போ அப்போ உள்ளவங்களுக்கு இப்போ யாருக்கா பாடல்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது எப்பவும் வந்து ஒரு ஆசிரியர் மாணவரை திருத்திட்டா ஒரு ஐபிஎஸ் படிக்கலாம், ஐஎஸ்எஸ் படிக்கலாம். அதை மாதிரி யார் வந்து என்கிட்ட பாடம் வந்தாலும் தவறு பண்ணால் நான் சொல்லி கொடுப்பேன். எனக்கு பரந்த உள்ளம். ஏன்னா ஏதாவது போகும்போது நம்ம எதுவுமே எடுத்துன்னு போகலண்ணா. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் மறைஞ்சாலும் இறந்தாலும் அவன் நினச்சா போதும். அதுதான் என்னுடைய பெரிய ஆசை. சின்ன வயசுலேருந்து என் மனசில் ஊர்னா ஒரு பெரிய இது. அதனால தான் என்னை எல்லாம் லைக் பண்ணுவாங்க. ஒரு கச்சேரியில் இட்டுன்னு போனால் கூட சரியாக பாடலாம்னு கீழே சொல்லிக் கொடுப்பேன். இந்த இப்படி பாடு, அப்படி பாடு, இந்த இடம் இப்படி பண்ணாதன்னு அது எல்லாருக்கும் தெரியணும். அந்த பெருந்தன்மையான குணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு பிடிச்ச பக்கவாதி என்ன? வாசிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச வாத்தியனும் போது எல்லாமே. ஏன்னா ஒரு கச்சேரியோ ஒரு இதுவோ நல்லா இருக்கணும்னா கீபோர்டு தபலா இது ரெண்டும் தான் எந்த கச்சேரி ஈஸியாக நான் முடிச்சுடுவேன். எத்தனை ஹவர் கூட பாடுவேன் நான். மூணு ஹவரில் நாலு ஹவரில் அஞ்சு ஹவர் கூட பாடுவேன். அது சார், முன்னாடிலாம் வந்து ஒரு பாட்டில் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி அஞ்சு மணி ஆறு மணி நேரம், இப்போலாம் ரொம்ப அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. எதனால் எதனாலாம் அப்போ வந்து இது இவ்வளோ ஃபேமஸ் இல்லை. இப்போ மக்கள் மனசில் நிறைஞ்சு ரொம்ப கேட்குறதால போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே பாடக்கூடாது ஒரு மணின்ட்டு அவங்க அலோட் பண்ணி நாலு ஒரு மூணு வந்தாங்க. தெரிஞ்ச இடமா தான் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர். அப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போது மக்கள் எல்லாமே பாட ஆரம்பித்தாலும் போலீஸ் வந்து இந்த டைமிங் கொடுக்குறாங்க. அதனால் கண்ட்ரோலாக வந்துடுச்சு அவ்வளோதான். முன்னாடி கானா பாடு பண்ணாலே ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போல்லாம்? அதான் சொல்லிட்டேன், எது வந்து கானா பாட்டு வந்து இனிமை யார் கொடுத்தாலும் அதை லைக் பண்ணுவாங்க. நம்ம மனசு தான் காரணம். ஒரு ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக தான் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லைனா வாணாம். அதே மாதிரி தான் பாடல்னும் போது யார் சிறப்பாக பாடினாலும் மக்கள் ரசித்தான் பாடிக்கொண்டே இருக்கலாம். இசைந்து ஒரு பெருமை, அது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான இது. உங்களுக்கு வாழ்நாளில் ரொம்ப இந்த பாடலை பாடும்போதெல்லாம் எப்பயுமே என்னால் மறக்க முடியாது அப்படின்ற ஒரு பாடல், அது எப்படி நான் சொல்லுவேன்னா, பெரும்பாலும் நான் வந்து எந்த நான் பாடிய அத்தனை பாடலும் வந்து நான் இதுவரைக்கும் என் வீட்டில் கேட்டதில்லை. ஏன் கேட்டதில்லைன்னா அங்கே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ இதை ஒன்று அச்சீவ் பண்ணி மற்றவங்க சொல்லுவாங்க அண்ணன் இந்த பாட்டு லைக்கின் போது அதுதான் எனக்கு பெருமையாக இருக்கும். என்ன நான் இது வரைக்கும் நான் என் வீட்டில் இப்போ பாட்டு கேட்டதில்ல, பாடின பாட்டு நான் ஒரு ஹெட்ப லைக் பண்ணிக்கூட கேட்டல. மற்றவங்க சொல்லும் போது கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஓ நம்ம இப்படி கூட பாடியிருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம். இத்தனை ஆண்டு காலம் நல்லா ஒவ்வொரு பாட்டு யாராச்சும் போது ஒரு எனக்கு பெருமைக்குரிய விஷயந்தான். எத்தனை ஆல்பங்கள் பாடிருக்கீங்க, அது எவ்வளோ ஹிட் ஆகிருக்கு உங்களுக்கு? எந்த 40 ஆல்பம் பாடிக்கிறேன். என்னுடைய பாடல் அத்தனை ஹிட்ஸாங்க. ஏன்னா நான் காதலில் வச்சு அதிகமாக பாடியிருக்கிறேன். லவ் ஃபீலிங்கு வாழ்க்கை பெண்ணை வச்சு எல்லாம் பாடுறதால அது லைக் பண்ணதால் என்னுடைய பாடல் அத்தனையும் இட் சாங் தான். நீங்கள் மெயினாக காதலை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்? காதல் வந்து எப்படி என்ன சொல்லணுன்னா, காதல் இல்லாத உலகத்தில் மனிதன் இல்லை. கடவுள் வந்து ஆண் பெண் ரெண்டு பேரை படைக்கிறார். ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு தான் படைக்கிறார். அதனால் படிக்கிற காலத்தில் லவ் பண்ணுவோம், கொஞ்சம் காலேஜ் போவோம், லவ் பண்ணுவோம். அதில் ஒன்று சக்ஸஸ் ஆகும், ஒன்று சக்ஸஸ் ஆகும். அதில் எனக்கு ஒரு ஃபீலிங் கூட இருக்கும். அதை வச்சு நான் பாடுவேன். வாழ்க்கை மாறி போச்சு, இந்த இதை விட்டுட்டோமே, அதை லைஃப் போட்டோம். அது அதுக்காக ஒரு காதல் பாட்டை நான் பாடுறேன். காதலே மோசமடா, காதலித்து பாருமடா, காதலிலே விழுந்து விட்டால் கண்ணியால தொல்லையடா. காதலே மோசமடா, காதலித்து பாருமடா. இது பள்ளி பருவத்தில் அந்த ஞாபகம் வரும்போது இந்த பாடலை பாடினேன். என்னோடய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படிச்சுப்பான். ஆ, என்னுடைய பாடல் எல்லோருக்கும் பிடித்திருக்கும். ஏதாவது இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும். மிக்க நன்றி என்று கூறிக்கொள்கிறேன். சின்ன பொண்ணு கேளமா, காதல் செய்த கோலமா, உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானமா. அலிமலரே ஆசைக்கிளியே, அழகு தேவதனியே, காதல் கிளியே, கனிமயிலே, கவர்ச்சி பாவை மானே.
அள்ளி மலரே ஆசை கனியே அழகு தேவதை நீயே காதல் கிளியே கன்னி மயில கவர்ச்சி பாவை மானே பூ போட்டதாவணி உன் பூடலை தழுவுதம்மா நான் போட்ட பாசி மணி நெஞ்சில் ஊஞ்சலாடுதம்மா சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா செந்துரப்பூவே சிந்திடும் தேனே சித்திரப்பாவை பெண்ணே கோவில் சிலையே கோலமயிலே கற்பக சோலை குயிலே செந்துரப்பூவே சிந்திடும் தேனே சித்திரப்பாவை பெண்ணே கோவில் சிலையே கோலமயிலே கற்பக சோலை குயிலே கிள்ளை மொழி பேசி என்னை மயங்க வைத்த குயிலே கள்ள விழி பார்வையால் காதல் பேசும் மயிலே சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ளம் நந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா சோலை கதிரே சொர்க்க வயலே காதல் ராணி நீயே மாலை நிலவே மஞ்சள் அழகே மயங்க வைத்த குயிலே சோலை கதிரே சொர்க்க வயலே காதல் ராணி நீயே மாலை நிலவே மஞ்சள் அழகே மயங்க வைத்த குயிலே நெஞ்சிருக்கும் வரையில் உந்த நினைவிருக்கும் மாணி வஞ்சி கொடி காதல் வலையில் விழுந்து தவித்தேனே சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா ஆ ஓ இது ஃபுல் செமோனி வந்து பாடிடுவோம் உலகத்திலே எல்லோருக்கும் வேண்டுமடா அதிர்ஷ்டம் என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களோ வணக்கம் உங்களைப் போல் பாட ஆசை இருந்தது எனக்கும் நாளை முயற்சி செய் என்னை போல் பாட அழைப்பு வரும் உனக்கும் அழைப்பு வரும் உனக்கும் அழகு 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 தமிழ்நாடு அழகு என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகு நண்பர்களும் அழகு சென்னையிலே 14 மாடியோ அழகு அந்த மாடி ஓரம் போகும் ஃபிகர் எல்லாம் அழகு சென்னையிலே 14 மாடியோ அழகு அந்த மாடி ஓரம் போகும் ஃபிகர் எல்லாம் அழகு சிறப்புடனே அமைந்த மாமல்லபுரம் அழகு அங்கு பெண்களை பார்க்கும் வாலிபர்களின் கண்களோ அழகு 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 தமிழ்நாடு அழகு என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகு நண்பர்களும் அழகு காதலர்கள் கட்டி காக்கும் மெரினா அழகு அங்கு காதலனுக்கு காத்து நிற்கும் ஜெரினா அழகு காதலர்கள் கட்டி காக்கும் மெரினா அழகு அங்கு காதலனுக்கு காத்து நிற்கும் ஜெரினா அழகு சென்னையிலே ஓடும் குவாரும் அழகு நான் குடிக்க போன பிராந்தி கடை பாரும் அழகு 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 தமிழ்நாடு அழகு என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகு நண்பர்களும் அழகு கோட்டையிலே பறக்கும் தேசிய கொடியோ அழகு அந்த சென்ட்ரல் பக்கம் அமைந்த நேரு ஸ்டேடியம் அழகு கோட்டையிலே பறக்கும் தேசிய கொடியோ அழகு அந்த சென்ட்ரல் பக்கம் அமைந்த நேரு ஸ்டேடியம் அழகு என் பாட்டுடனே ஓடி வரும் இசையும் அழகு என்னை பாட வைத்த அருமையான சாயும் அழகு 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 தமிழ்நாடு அழகு என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகு நண்பர்களும் அழகு லல்லல்லாரே
கண்கள் ரெண்டும் உன்னை தேடும், கவிதை பாட தோன்றும், கன்னி பொண்ணே வாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா. கண்கள் ரெண்டும் உன்னை தேடும், கவிதை பாட தோன்றும், கன்னி பொண்ணே வாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா. இளையராணியே எந்த இதயவாணியே, இதயவாணியே, உள்ளம் குளிருதே உன்னை நினைக்கும் பொழுதிலே, நினைக்கும் பொழுதிலே. இளையராணியே எந்த இதயவாணியே, இதயவாணியே, உள்ளம் குளிருதே உன்னை நினைக்கும் பொழுதிலே, நினைக்கும் பொழுதிலே. நீயும் நானும் சேர்ந்து சிரிக்கும் காட்சி தோன்றுதே, காலம் நம்மை சேர்த்து வைக்க நேரம் பார்க்குதே. அன்பில் இணைந்திடலாமா, ஒன்று கலந்திடலாமா, கன்னி பொண்ணே வாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா. கண்கள் ரெண்டும் உன்னை தேடும், கவிதை பாட தோன்றும், கன்னி பொண்ணே வாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா. என்னை பார்த்ததும் உந்தன் நடையும் மாறுதே, இடையும் மாடுதே. கண்ணன் சிவக்குதே, கண்கள் என்னை அழைக்குதே, என்னை அழைக்குதே. என்னை பார்த்ததும் உந்தன் நடையும் மாறுதே, இடையும் மாடுதே. கண்ணன் சிவக்குதே, கண்கள் என்னை அழைக்குதே, என்னை அழைக்குதே. பாசத்தோடு கடிதம் ஒன்று எழுதி தரட்டுமா, என் இதய வாசல் உனக்கும் மட்டும் திறக்க சொல்லட்டுமா. முத்து சிரிப்பொன்று பூக்க, பச்சை கொடி நீ காட்ட, தயங்கிடலாமா கண்ணே, தயங்கிடலாமா கண்ணே, தயங்கிடலாமா. கண்கள் ரெண்டும் உன்னை தேடும், கவிதை பாட தோன்றும், கன்னி பொண்ணே வாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா. இளமை தவிக்குதே உன்னை அணைக்க துடிக்குதே, அணைக்க துடிக்குதே. கண்கள் ஏங்குதே காதல் கடிதம் காணவே, பதில் கடிதம் காணவே. நிலவில்லாத வானமாக வாழ்கின்றேன் அம்மா, நீ இல்லாத வாழ்வில் எனக்கு இன்பம் தோன்றுமா. நிலவில்லாத வானமாக வாழ்கின்றேன் அம்மா, நீ இல்லாத வாழ்வில் எனக்கு இன்பம் தோன்றுமா. புதுமை பெண்ணே வாமா, புன்னகை ஒன்று தாமா, உள்ளம் குளிர்ந்திடுமே, வாழ்வில் இன்பம் பெருகிடுதே, வாழ்வில் இன்பம் பெருகிடுதே. கண்கள் ரெண்டும் உன்னை தேடும், கவிதை பாட தோன்றும், கன்னி பொண்ணே வாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா, ஆசை மொத்தம் ஒன்று தாமா.